மார்னிங் ஸ்டூடெண்ட், இன்றைக்கி நம்ம என்னென்னா மோல்டிங்னா என்ன அது சம்மந்தமான ஃபேக்ட்ரிக்குள்ளே இன்றைக்கி வந்திருக்கோம். மோல்டிங் சம்மந்தமான ஃபேக்ட்ரி, ஒரு இயந்திர பாகத்தை எப்படிலாம் உருவாக்குறாங்க, அதை எப்படி தயாரிக்கிறாங்க, அதோடய முழு ப்ராசஸை பற்றி இன்றைக்கி பார்ப்போம். இப்போ நீங்கள் இங்கே பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா மோல்டிங் சேண்டு தயாரிக்கிறதுக்கான மண், இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா கோர்னு சொல்லுவாங்க, கோர் மண். இது ஸோ மஞ்சள் கலரில் இருக்குது இந்த மண். ஸோ இதை வச்சு தான் கோர் பிரிண்ட்னு ஒன்று தயாரிப்பாங்க, அதை பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மண் பார்த்திங்கன்னா கருப்பு கலரில் இருக்கும். இந்த மண்ணில் தான் பார்த்திங்கன்னா நம்ம எந்த பொருளோட உருவத்தை உருவாக்கணுமோ அந்த பொருளை தயாரிக்கிறதுக்கான மண். இதுதான் இதில் தான் இந்த மண்ணை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு பொருளோட அச்சை உருவாக்குவாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா மோல்டிங் பாக்ஸு. இதுக்குள்ளே தான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மண்ணை உள்ளே வச்சு ரேமிங் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் மோல்டிங் பாக்ஸு. இப்போ நீங்கள் பார்க்குறது என்னென்னா இதுதான் வந்து அச்சு. இது என்ன சொல்லுவாங்கன்னா பேட்டர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் பேட்டர்னு, ஒரு ஒரு பேட்டர்னாக பாருங்கள். இப்படி தான் வந்து நம்ம வந்து பொருள் வந்து உருவாக்குவோம். ஸோ இதில் பேட்டர்னில் நிறையா டைப்ஸ் இருக்குது. சாலிட் பேட்டர்னு, ஸ்ப்ளிட் பேட்டர்னு, லூஸ் பீஸ் பேட்டர்னு, நிறையா டைப் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா பேட்டர்ன்ஸ். ஸோ இது நீங்கள் பார்க்குறது எல்லாமே பேட்டர்ன்ஸு. ஸோ ஒன்று ஒரு ஒரு டைப்பில் இருக்கும். ஸோ பேட்டர்ன்ஸில் நிறையா டைப் இருக்குது. நமக்கு சப்ஜெக்ட் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னா சாலிட் பேட்டர்னு, ஸ்ப்ளிட் பேட்டர்னு, லூஸ் பீஸ் பேட்டர்னு, அப்படிங்கிற பேட்டர்ன்ஸ் இருக்குது. இங்கே வேலை பார்க்குற சார் தான் வந்து பேட்டர்ன்ஸ்லாம் தயாரிக்கிறாங்க. இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா கட்டையை வச்சு பேட்டர்ன்ஸ் தயாரிப்பாங்க. இப்போ சார்கிட்ட கேட்போம் எப்படி பேட்டர்ன்ஸ்லாம் தயாரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. சார், அந்த பேட்டர்ன்ஸை பற்றி சும்மா இல்லையா சார், ஏதாவது சொல்லுங்கள் சார். ஆ, சொல்லுங்கள் சார், பேசுங்கள் சார். ரொம்ப நன்றிங்க சார், பேட்டர்னை பற்றி சிறப்பாக சொன்னீங்க, ரொம்ப நன்றி. நீங்கள் இப்போ பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இதான் உள்ள ஃபேக்ட்ரி. ஸோ இங்கே தான் அந்த சின்ன பார்த்தீங்கன்னா அந்த சாண்டை இங்கே தான் மிக்ஸ் பண்ணி அந்த இதுக்குள்ள கொண்டுட்டு வருவாங்க. ஸோ எப்படி மிக்ஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் பார்ப்போம். அந்த மோல்டிங் பாக்ஸை வச்சுருவாங்க. வச்சு இதுக்குள்ளே மண்ணை போட்டு ரேமிங் பண்ணுவாங்க. ரேமிங் எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ பேட்டர்ன் வைக்கிறாங்க. நமக்கு என்ன மாதிரி பீஸ் வேணுமோ அந்த பீஸ் தான் உள்ளே இருக்கும். அதை உள்ளே வச்சுட்டாங்க. இப்போ பேட்டர்னோட ஒரு பகுதியை கீழேயும், சாரி பேட்டர்னில் அது மோல்டிங் பாக்ஸோட ஒரு பகுதியை கீழேயும் மோல்டிங் பாக்ஸோட ஒரு பகுதியை மேலேயும் வச்சுருவாங்க. இப்போ அதில் மண் எடுத்து கொட்டுவாங்க.
இதுதான் ரேமிங் மிஷினு. நல்லா ரேம் பண்ணோம், அவ்வளோதான் வேலை முடிஞ்சு. தெளிவாக பாருங்கள், இந்த கீழே இருக்க இந்த மோட்டாரோட பாகம் தான் செய்ய போகிறாங்க. மோட்டாரோட அந்த பாடி மஞ்சள் கலரில் கொட்டினாங்களே, இதுக்கு பேர் கோர்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மண்ணை போட்டதுக்கப்புறம் அடுத்து அந்த கருப்பு மண்ணை போடுவாங்க. பேர் என்னன்னா மிஷின் ரேமிங்க. மிஷின் வந்து அந்த மண்ணை அமுக்கு. அவ்வளோதான் இந்த ப்ராசஸ். அடுத்து இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பேட்டர்னில் இருக்க தேவையில்லாத மண்ணுகளை வந்து வெளியேற்றுவாங்க. மேல் பாக்ஸையும் ஃபீமேல் பாக்ஸையும் ஒன்றோட ஒன்றா மேலே வச்சு இந்த மாதிரி மேல் பாக்ஸையும் ஃபீமேல் பாக்ஸையும் ஒன்றோட ஒன்றா வச்சு அதை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ரெண்டே ஒன்றோட ஒன்றா வச்சு லாக் பண்ணிடுவாங்க. அவ்வளோதான் ப்ராசஸ் முடிஞ்சு. இதில் இனிமேல் பார்த்தீங்கன்னா இதில் தான் மெட்டலை உருக்கி ஊற்றுவாங்க. என்ன பார்த்தீங்கன்னா கன்வேயரு, இதுதான் ஃபர்னஸ்ஸு, இரும்பை உருக்குற இடம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இரும்பை உருக்குவாங்க. அதாவது ஒரு 1540 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் இரும்போட உருகுநிலை இருக்கும். அவர் பார்த்தீங்கன்னா இரும்பு உருக்குறாரு. இதுக்கு அதில் இருக்க தேவையில்லாத ஸ்லக்கெல்லாம் வெளியெடுத்துறாரு. பேட்டனு பெரிய ஒவ்வொரு பெரிய பீஸ் பேட்டன் பாருங்கள். அந்த பேட்டனை வந்து பின்னாடி திருப்பாங்க. ஃபர்னஸ் வந்து ரெடி பண்ணிக்கிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃபர்னஸில் வந்து எடுத்துன்னா ஊற்ற ஆரம்பிச்சுருவாங்க.
பார்ப்போம் அப்படின்னா எப்படி இருக்கும் பார்ப்போம். ஸோ இதான் வந்து மெட்டல் உருக்கக்கூடிய இடம். ஸோ அவர் கையில் வச்சுருக்காரு பார்த்தீங்களா, அதுதான் வந்து தெர்மோமீட்டர். அப் என்னென்ன தெர்மோமீட்டர்னா உங்களுக்கு தெரியும், அதாவது டெம்பரேச்சர் வந்து செக் பண்ணுறது, அந்த இரும்பு வந்து எவ்வளோ டெம்பரேச்சரில் இருந்துட்டு காட்டும். நமக்கு காய்ச்சல் அடிச்சுனா எப்படி நம்ம தெர்மோமீட்டர் செக் பண்ணுறோமோ அதே மாதிரி இரும்போட டெம்பரேச்சரை இந்த தெர்மோமீட்டர் யூஸ் பண்ணி செக் பண்ணுவாங்க. இதுனா ஃபினிஷிங்கான ப்ராடக்ட்டு. உருக்கி ஊற்றுனதுக்கப்புறம் பீஸ் மெட்டலை உருக்கிறப்ப பார்ப்போம், அதை அங்கே எடுக்கிறாங்க பாருங்கள். ஸோ ஃபர்னஸ்லேருந்து ஃபர்னஸ் பேர் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஃபர்னஸ்ஸு. 1540°C தான் இரும்பு நல்லா உருகும். ஸோ இந்த டெம்பரேச்சரில் உருகினதுக்கப்புறம் இரும்பு எடுத்துகிட்டு வந்து அந்த மோல்டிங் பாக்ஸில் இருக்க பேட்டர்னில் ஊற்றுவாங்க. ட்ரெயின் மூலமா இதை கொண்டுட்டு வருவாங்க. என்ன பண்ணுவார், தேவரா சிலக்கெல்லாம் வெளியேற்றாரு. இதுலேருந்து பர்னஸ்லேருந்து வேறு எதுக்கு மாற்றுறாங்க. அடுத்த ப்ராசஸ் நடக்குது. கொண்டு வந்து ஊற்ற போகிறாங்க. இதெல்லாம் ஏற்கனவே ஊற்றுனது. இப்போ அந்த சைடு ஊற்ற போகிறாங்க. அந்த சைடு பார்ப்போம். நம்ம தயாரித்த அந்த மோல்டிங் பாக்ஸில் உருகின இரும்பை ஊற்ற ஆரம்பிக்கிறாங்க. இப்படி தான் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து உருவாக்குறாங்க, கேஸ்டிங் வந்து உருவாக்குறாங்க.
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோர் பிரிண்ட்னு சொல்லுவாங்க. இதுதான் கோரு. நீங்கள் பார்க்குறது எல்லாமே கோரு. கோர் தயாரிக்கக்கூடிய ஒரு இடம் இது. இது கோர் தயாரிக்கக்கூடிய ஒரு மிஷினு. கோர் கிடச்சிருச்சு. ஸோ கையில் வச்சுருக்காரு பாருங்க, அதான் கோர். கோர் எதுக்காக செய்கிறாங்கன்னா, ஒரு ப்ராடக்டில் நமக்கு வந்து உள்ளே ஒரு ஹோல் வேணும் அந்த மாதிரி தேவைன்னா, இந்த மாதிரி கோர் உள்ளே வச்சு தான் நம்ம அதை செய்ய முடியும். கோர் வைக்காமல் நம்ம மெட்டலில் உருக்கி ஊற்றினோம்னா ஃபுல்லாக சாலிடாக மாறிடும். அதனால தான் இடையில கோர் வைப்பாங்க. கோர் வச்சா நமக்கு வந்து ஒரு உள்ளிடத்துல ஒரு கேப் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா கோரை வந்து ஹீட் பண்ணுறாடான் அவர் ஹிந்திக்கார அவர் பேசுவார். நான் பேசுகிறேன், அவருக்கு வந்து தமிழ் தெரியாது அதனால் பேச முடியல. இந்த கோரை வந்து ஒரு ஹீட் பண்ணக்கூடிய ஒரு இடம். ஏன்னா கோர்ன்றது அந்த மண் தான், இது கொஞ்சம் கடினப்படுத்தினாதான் அது உள்ளே இருக்கிற உள்ளே போய் இருக்கிறப்போ நமக்கு வந்து சாலிடாக இருக்கும். அதனால் தான் கோரை ஹீட் பண்ணுறாங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே ஃபுல்லாக ஹீட் ஆகி தான் இருக்கும். இது வந்து கோரை கலக்கக்கூடிய ஒரு கிரைண்ட் மிக்சர். இப்போ இது ஒரு மிக்சர், இது இதுக்குள்ளே தான் மண்ணை போட்டு கலக்குவாங்க. இப்போ அந்த பையன் பார்த்தீங்கன்னா மண்ணை போட்டு கலக்கியிருக்காப்புல. ஸோ இது ஒரு கோர் தயாரிக்கிற ஒரு மிஷின் தான் இது. உள்ள அந்த மிஷின் வந்து கோர் மண் வந்து மேலேருந்து வரும், வந்து உள்ளே கரெக்டாக அந்த மிஷினுக்குள்ளே வந்துடும். வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து கோர் வந்து ஹைட்ராலிக் ப்ரெஸ் மூலமாக ப்ரெஸ் பண்ணுறாங்க. நமக்கு தேவையான கோர் நமக்கு கிடச்சி. பார்த்தீங்கன்னா கோர் பிரிண்ட்னு சொல்லுவாங்க. இதுவும் கோர் பிரிண்ட்டு, இது தயாராகிடுச்சு. கோர்லையும் ரெண்டு இருக்கும், ரெண்டு இருக்கும். மேலே ஒரு பாகம் இருக்குது, கீழே ஒரு பாகம் இருக்குது. கோரில் லேசாக டேமேஜ் ஆகிடுச்சு போல், நல்லா சரி பண்ணுறாங்க. சரியாக ரேமிங் பண்ணாதனால கொஞ்சம் கேப் விழுந்துருச்சுன்னு சொல்கிறாரு. மண்ணை வச்சு அந்த கேப்பெல்லாம் அடைச்சிடுறாங்க. இப்போ தின்னரை ஊற்றி அதை
இது பண்ணுறாங்க, அதை கெட்டிப்படுத்துகிறாங்க. மண் செட்டாகிறது, மண் செட்டாகிறதுக்காக வந்து தின்னர் வந்து ஊற்றுறாங்க. போர் வந்து நமக்கு வந்து மோல்டுலேருந்து வெளியே வந்துருச்சு. நமக்கு அந்த ஃபினிஷிங் ப்ராடக்டான போர் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இவ்வளோதான் அந்த ப்ராசஸ் முடிஞ்சு. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். இது ஒரு போர் போர் பிரிண்ட் தயாரிக்கிற ஒரே ஒரு மிஷின் தான். இருக்க அந்த மண்ணை வந்து இந்த மிஷின் வந்து ஹைட்ராலிக் ப்ரெஸ் மூலமாக ப்ரெஸ் பண்ணி லோடு கொடுக்குறாங்க. அவ்வளோதான் கோர் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த கோர்லேயுமே ரெண்டு பாகம் இருக்கு, ஒரு மேல் பாகம் ஒரு ஃபீமேல் பாகம் இருக்கு. நீட்டாக இருக்கலாம் இருக்கு. இது வந்து ஒரு டீ மாதிரி இருக்குது இந்த கோர். பேர் பார்த்தா கோர் பிரிண்ட்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான் ப்ராசஸ் முடிஞ்சு. அதே மாதிரி திரும்பி திரும்பி இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதே மிஷினில் வச்சு அதே மாதிரி செய்வாங்க. இப்போ அங்கே மோல்டிங்கில் ஊற்றின அந்த ப்ராடக்ட் எல்லாம் நமக்கு இப்போ ரெடியாக வந்துருச்சு. மோட்டரோட பாடி, பிளான்சஸ்ஸு, எல்லாமே நம்ம ரெடியாக இருக்குது. இது என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாமே சிப்பிங் பண்ணுவாங்க. சிப்பிங் பண்ணுறதுனா என்னென்னா அதில் இருக்க அந்த மாதிரி பிசுறுலாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து கட் பண்ணி விடுவாங்க. எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா பிசுறாக இருக்கும். இந்த பிசுறுலாம் வெட்டணும். இந்த மிஷின் பார்த்திங்கன்னா பாலிஷிங் மிஷினு. நம்ம பார்த்த அந்த துருவெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி துரு இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி துருவெலாம் நம்ம ஒவ்வொரு இதாக கையிலலாம் உடைக்க முடியாது, கையில் தேய்க்க முடியாது. அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்லாக் பிளாஸ்டிங்னு ஒன்று இருக்குது, அந்த மிஷினுக்குள்ளே போட்டுருவாங்க. இதாக அந்த மிஷினுக்குள்ள போட்டதுக்கப்புறம் என்ன ஆகுதுனா உள்ள பால்ரஸ் குண்டு மாதிரி இருக்கும். அது எல்லாமே என்ன பண்ணும், இதில் இருக்க சின்ன சின்ன ஸ்லாட்லாம் வந்து வெளியில் வந்து அது மேலே சுற்றி அதில் இருக்க தேவையில்லாத பிசுறுலாம் நீக்கிடும். அதான் அந்த மிஷினில் அந்த ப்ராசஸ் நடக்குது. அது அவங்க செய்கிறதுக்கப்புறம் பார்ப்போம். ஸோ நமக்கு ஃபர்னஸ்லேருந்து இந்த மாதிரி தான் வரும், மோல்டிங் பண்ணி இந்த மாதிரி தான் வரும். இது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் இருக்க அந்த கருப்பு கலரில் இருக்குது பார்த்தீங்களா, மண்ணு கின்னு எல்லாமே ஒட்டியிருக்கும். இது என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்லாக் பிளாஸ்டிக் மிஷினில் உள்ளே வச்சு க்ளீன் பண்ணுவாங்க. கையிலையோ இல்லை தண்ணியில் ஊற்றி கழுவ மாட்டாங்க. உள்ளே ஒரு பால் ட்ரெஸ் குண்டு மாதிரி இருக்கும், அதை வச்சு தான் க்ளீன் பண்ணுவாங்க. இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டும் இதில் மாட்டலாம். பக்கத்தில் நிற்க முடியாது, டப்பு டப்புன்னு மூஞ்சில் வந்து அடிக்கும். கொஞ்சம் கவனமாக தான் வேலை பார்க்கணும்.
அவ்வளோதான் லோட் பண்ணிட்டாங்க. இப்போ உள்ள மிஷினுக்குள்ளே போய் லோட் பண்ணிடுவாங்க. ஏற்கனவே ஒரு மிஷினில் ஓடிக்கி இருக்கு, அது நிப்பாட் அது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து இதை இது பண்ணுவாங்க. ஸோ அந்த மிஷின் ஓடிக்கி இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுவான். அது வரைக்கும் வேறு எதாவது பார்ப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா கடல் மாதிரி இந்த வேஸ்ட்டை குளிச்சு வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் மெக்கானிக்கல் ஃபீல்டில் பேசிக்கான ஃபீல்டு, மோல்டிங் ஃபீல்டு. மிஷின் ஆஃப் பண்ணிட்டாங்க. மிஷினோட ஸ்பெஷல் அடுத்த உள்ள லோடு பண்றாங்க. சீட்டு கட்டி நின்ற காசு பெட்ரோல் கூட 100 ரூபா கூட அப்படின்னா காசு பெட்ரோல் கூட காசு திரும்பி வந்து ஆன் பண்ணிடுவாங்க. சின்ன பார்த்தீங்களா, இதான் அந்த ஸ்லாட் பிளாஸ்டிக் குண்டு, சின்ன சின்ன உருண்டை உருண்டையாக இருப்பார். இதெல்லாம் போய் உள்ளே போய் க்ளீன் பண்ணோம். ஸோ இதை முடிஞ்ச ப்ராடக்ட். ஸோ இதான் அந்த பால், இதுதான் வந்து க்ளீன் பண்ணோம். இந்த மிஷின்ஸை வந்து இதுதான் வந்து மிஷினில் இருக்க தேவையில்லாத பாகங்களை வந்து க்ளீன் பண்ணோம். சார் ரெண்டு பேர் தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி கிடச்சிரும். ஸோ இவ்வளோதான். இப்போ இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா கிரைண்டிங் மிஷினு. நம்ம தேவையில்லாத அந்த பர்ரெல்லாம் வந்து இதில் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோதான் மோல்டிங் ப்ராசஸில் இவ்வளோதான். ஸோ நம்ம மோல்டிங் சாண்டிலிருந்து அடுத்து ரா மெட்டீரியல்லேருந்து எப்படி பேட்டர்ன் உருவாக்குறாங்க, எப்படி செய்கிறாங்க, என்னென்ன மாதிரிலாம் ப்ராசஸ் நடக்குன்னு சொல்லி ஒன்று ஒன்றா பார்த்தோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து ஃபினிஷிங் என்ன பண்ணுவாங்கன்னா பெயிண்ட் அடிப்பாங்க. இந்த மாதிரி பெயிண்ட் அடிச்சிருவாங்க. பெயிண்ட் அடிச்சதுக்கப்புறம் நமக்கு எங்கே தேவையோ அங்கே வந்து சப்ளை பண்ணிடுவாங்க. ஓகேயா, இது மாதிரி நம்ம இனிமேல் ஃப்யூச்சரில் இதே மாதிரி ஒரு ஒரு ஃபேக்ட்ரிக்காக போய் ஒரு ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு வந்து நாங்கள் அனுப்புகிறோம். ரொம்ப நன்றியா. உங்களுக்கு ஏதாவது இதில் சந்தேகங்கள் இருந்தால் கேட்டுக்கோங்க. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபேக்ட்ரியில் யூஸ் பண்ணதுக்கப்புறம் வரக்கூடிய கழிவுகள், நம்ம அந்த பேட்டர்ன்லாம் செஞ்சதுக்கப்புறம் மிக்சர் இருக்கக்கூடிய அந்த கழிவு, இரும்பு கழிவு. இது என்ன பண்ணாங்கன்னா இதையும் ரீசைக்கிள் பண்ணுவாங்க. திரும்பி கொண்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னா பர்னஸில் கொண்டு போய் திரும்பி இதப்புறம் உருக்கிடுவாங்க. ஸோ உருக்கி நமக்கு என்ன பண்ணுவாங்க, திரும்பி ஃபஸ்ட்லேருந்து இந்த ப்ராசஸ் நடக்கும். ஓகே ஸ்டூடெண்ட், இன்றைக்கி நம்ம மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் மோல்டிங் சம்மந்தமான காரியங்களை பார்த்தோம். தேங்க்யூயா.